வராது. நல்லா கவனிங்க, வெஸ்லி வாங்க, நல்லா கவனிங்க. நானும் இவரும் ஃப்ரெண்ட் ஆகிறோம்னு வச்சுங்க. முதல் நாள் பார்த்தோன்னே, எந்த ஊர் தம்பி, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்தா தமிழ் ஆள் மாதிரி இருந்தேன், எந்த ஊர் அவர் ஒன்று சொல்ல, அண்ணன் எனக்கு கோயம்புத்தூர், உங்களுக்கு எந்த ஊர்னே, எனக்கு தூத்துக்குடிப்பா, அப்படியா, ஆனே தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் போய் டைரக்ட் ட்ரெயின்லாம் ஓடுதுனே அப்படின்னு சொல்லுவார். அப்படியா அப்படியா, அடுத்த தடவை பார்க்குறேன் போயிடுவேன். அதுக்கு த ரெண்டாவது தடவை வரும்போது, தம்பி தம்பி நல்லா இருக்கீங்களா, மறுபடி நல்லா இருக்கா, மறுபடி பார்த்துட்டோம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் மொபைல் நம்பர் தரீங்களா. அதுக்கப்புறம் அங்கிருந்து, என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, எங்கே போயிட்டு இருக்கீங்க அவர் சொல்லி, இப்போ தான் நான் போயிட்டே இருக்கேன், உங்களை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருந்துருக்காரா, என்னத்தையும் சொல்லியாத இருக்கிறாரு, நான் அவரே நினைக்கிறேன், உங்களே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் கூப்பிட்டேன். சரி, இப்போ அவர் வீட்டுக்கு கூப்பிடுறாரு, அண்ணே கோயம்புத்தூர் வரீங்களா, எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக வந்துடணும். ஓகே ஓகே தம்பி, எப்படியாவது வந்துடுறேன். சரி, கோயம்புத்தூருக்கு நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக போகிறேன், இவர் வீட்டில் போய் அவர் வைக்கிற சாப்பாடை நல்லா சாப்பிட்றேன், மீனில் உப்பு இருக்குதோ இல்லையோ, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தம்பி, ரொம்ப பயங்கர டேஸ்ட், என்ன டேஸ்ட்டு, என்னன்னாலும் அன்போடு கொடுக்குறீங்களே, ரொம்ப நல்லா இருக்குது. சரி சரி சரி, அடுத்தது இப்படி எங்கள் சிநேகம் எப்படி போயிருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஒரு நாள் திடீர்னு வர்றேன், தம்பி தம்பி, வரும்போது அந்த பஸ்ஸுக்கார என்னமோ தெரியல, சேர் அள்ளி அடிச்சுட்டான்ப்பா, உன் சட்டையை கொஞ்சம் கழட்டியா போடுறேன்னு சொல்ல முடியுமா. முதல் நாள்லாம் சட்டையை கழட்டிருந்தேன்னா, எங்கேருந்து வந்த அந்த கொள்ளக்காரன், பீகார்லேருந்து வந்திருக்கான் போல நினச்சிருவாங்க இல்லையா. அப்படி இல்லை, இப்போ வர்ற வழியில் சேர் பட்டுட்டுப்பா, ஒரு சட்டை இருந்தால் கொடுன்னு அவர் பல சட்டை கொண்டு வர்றாரு. அதெல்லாம் நல்லா இல்லை தம்பி, நான் அவர் ரொம்ப பிஸ்னஸ் ஆகிறார், நீங்கள் போட்டிருக்க சட்டையை கழட்டி கொடுங்கன்னா முதல்ல யோசிப்பார், அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு, கழட்டி கொடுத்துருவார். ஓகே, இப்போ எங்கள் சிநேகம் ரொம்ப பெரியச்சு, அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போனோன்னா, தம்பி தம்பி உங்களுக்கு என்ன பிள்ளைங்க, அவர் சொல்லார், எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது, இப்போ ஒன்று தான் இருக்குது. அவர் சொல்ல, நாங்கள் எனக்கும் பிள்ளைங்க இருக்குப்பா, எனக்கு பையன் இருக்க மாதிரி பொண்ணு இருக்குது, கல்யாணம் கட்டிக்கலாம்ல. இப்போ எங்கே வந்துட்டு சம்பந்தங்களை, ஒரு நாளில் வந்துச்சா, யாரையா தெரியல, பார்த்து உங்களை சம்பந்தங்கள்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறான், அவன் சொல்லுவான் கிராக் ஆகிட்டு போல, நேராக டாக்டர் கொண்டு போயிடுவான். இப்படித்தான் உலக சிநேகம், கொஞ்சம் 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 கொஞ்சு கொட்டே போயிடும். தேங்க்யூ. விளங்குதா, விளங்குதா, நல்லா கவனிங்க. மீன் கடலுக்குள்ளே தான் இருக்குது, உப்பு தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, பிறந்ததும் உப்பு தண்ணியில் தான், வளர்ந்ததும் உப்பு தண்ணியில் தான், பிடிபட்டதும் உப்பு தண்ணியில் தான். ஆனால் வீட்டுக்கு வந்து அதை என்னதான் கழுவி வெட்டினாலும், சமைக்கும் போது என்னத்தான் போட வேண்டியிருக்கு, ஏன் ஏன், கடலுக்குள்ள இருந்தாலும் அதுல உப்பு ஏற மாட்டேக்கு. பக்கத்துல கையை பிடிச்சு, நீ உலகத்துக்குள்ள இருந்தாலும் உலகம் உங்களுக்குள்ள ஏறக்கூடாது. ஓஹோ, இப்பதான் தெரியுது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நல்லா கவனிங்க. அப்போ உலகம் எனக்குள்ள ஏறுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கலப்பு கலப்பு, காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தான் காம்ப்ரமைஸ் வரும். இப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம், அப்படி திரும்பி வரக்கூடாதபடி வந்துடும். ஏன்னா அதுக்கு வேற பிள்ளையும் பிறந்துட்டு, மோவாவியர் அம்மோனியர் கானானியர், அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்து ஃப்ரெண்டாக இருந்து ஃப்ரெண்டாக இருந்து அவங்களை எப்படியாவது ஆதாயப்படுத்தணும்னு உள்ளே கொண்டு வந்துருக்குன்னு ஒன்று, இவனு உள்ளே போயிட்டான், இவனு உள்ளே போயிட்டான். இப்போ குவா குவா வந்துட்டு அது பேசுகிற லாங்குவேஜே வித்தியாசமாக இருக்குது. மலையாள ஆளை மேரேஜ் பண்ண தமிழ் ஆளை பார்த்துருப்பீங்க நீங்கள், இல்லைன்னா தெலு இங்கே கன்னட ஆளை மேரேஜ் பண்ண தமிழ் ஆளை பார்த்துருப்பீங்க, ஏன்னா பார்டரில் இருக்கீங்கல்ல, பார்த்துருப்பீங்க. அந்த பிள்ளை பேசுகிறத பார்த்துருக்கீங்களா, அது மலையாளம் பேசுதா தமிழ் பேசுதா, தண்ணி சொல்லுதா வெள்ளம் சொல்லுதா, ராவு காலம் சொல்லுதா ராத்திரின்னு சொல்லுதா, எல்லாமே ஒன்று போல தான் இருக்குது. என்னடா பேசுகிற, என்ன பேசுகிற, அவன் சொல்லுவான் எங்கள் அம்மா மலையாளி, எங்கள் அப்பா கலராக இருக்கிறான்னு பார்த்து கல்யாணம் கட்ட தமிழ் ஆள். கெட்டக்கூடாதுன்னு சொல்ல, அந்த கலப்பு எப்படி வரும்னு சொல்கிறேன். அல்லேலூயா, நல்லா கவனிங்க. என்னதான் இருந்தாலும் அப்பப்போ வந்து வாடை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்.
என்ன ப்ராடக்ட், இதனால் உண்டான ப்ராடக்ட், இதனால் உண்டான வெளி காரியங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளே தள்ள வைத்து விட்டது. தேவஜனமே, யாக்கோவை கேட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா? ஓங்கி அடிப்பார். யாரை தெரியுமா? சபையாரை பார்த்து ஓங்கி அடிப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஆனாலும் வாசிக்கலாம். யாக்கோபு 4:4 வாசிங்க. யாக்கோபு 4:4. உபச்சாரரே. என்னது? என்னது? உபச்சாரரே. என்ன வார்த்தை? அப்படியே பாவி. உபச்சாரரே, உபச்சாரிகளே, உபச்சாரிகளே, உலக சிநேகம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால், ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன், சிநேகிதனாய் இருக்க விரும்புகிற தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை உபயோகப்படுத்துறாரு பாருங்க. நான் உலகத்துலதான் இருக்கணும், ஆனா உலகத்தான போல இருக்கக்கூடாது. ரெண்டு கரத்தையும் வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த உலகத்துலதான் இருக்கிறேன், ஆனா உலகத்தான போல இருக்கக்கூடாது. நம்ம அழகா பாடுறோம்ல ஃபாதர் பெர்க்மேன்ஸுடைய பாட, உலகம் எல்லாம் மாயை ஐயா, உலகம் எல்லாம் மாயை ஐயா, உம்மன் ஒன்றே போதுமை, அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், பிரசன்னம் தேவே. மறுபடி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? இருதயத்தினால நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னால் அந்த பாட்டை பாடுக்கு முன்னால, ஆண்டவரே உலகம் எனக்குள்ள எவ்வளவு போயிட்டு இருக்கையா, எனக்குள்ள உலகம் எவ்வளவு இருக்குது, நான் உலகத்தில் தான் இருக்கிறேன், அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், நான் யாரை காப்பி பண்றேன் ஆண்டவரே, யாரை பார்த்து வாழ்ற ஆண்டவரே, யாரை பார்த்து வாழ்ற, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அது மாட்டிருக்காங்க, இது மாட்டிருக்காங்க, அது மாட்டிருக்காங்க, இது மாட்டிருக்காங்க, அப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணிங்க, அதுதான் எனக்கு மாடலா இருக்குதா? என் கூட வேலை பார்க்குறவங்க உலகமே எந்த நேரம் பேசினாலும் பணம் பணமா, எந்த நேரம் பேசினாலும் அது இதுமா, அதையே தான் நானும் பேசிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கும் அவனுக்கு என்னையா வித்தியாசம்? நல்ல கவனிங்க. கிறிஸ்துக்குள்ள வந்தது உண்மைதான், ஆனால் அந்த வார்த்தை என்னை அடிக்கடி பயங்கரமாக அசைக்கிற வார்த்தை. ஆண்டவர் உலக சிநேகத்தை விபச்சார பாவத்தோடு கூட, வேற்று மனிதனுடைய மனைவியோடு கூட உறங்குவதோடு கூட அவர் ஒப்பிடுவார் என்றால் அவர் எவ்வளவாய் அதை அறிவறுக்கிறார். பிரதர்ஸ், நான் கேட்க விரும்புகிறேன், உங்கள் மனைவி மாத்திரம் 365 நான் உமக்கு 364 உமக்கு மனைவியா இருக்கிறேன், ஒரே ஒரு நாள் மாத்திரம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மனைவியா இருக்கிறேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? ரொம்ப நல்ல தேவதூதர்கள் மாதிரி இருக்கீங்களே. என்ன, உங்க மனைவி வந்து சொல்றா, ஐயா வருஷத்துல 364 உமக்கு மனைவியா இருக்கிறேன், ஒரு நாள் மாத்திரம் அவனுக்கு மனைவியா இருக்கேன். சகோதரி, நான் சொல்றதை கேளு, நல்லா காது கொடுத்து கேளு. உன் புருஷன் வந்து சொல்றாரு, ஏய் 364 நான் உனக்கு புருஷனா இருக்க, உனக்கு வாங்கிறது வாங்கி கொடுப்பேன், நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பேன், ஒரு நாள் மாத்திரம் பக்கத்து வீட்டுக்காரியோட கொஞ்சி குலாவி அவளுக்கு பூ வாங்கி கொடுத்து அவளுக்கு வச்சு நான் இருப்பேன், ஒத்துக்கிட்டுனா இரு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? சட்டியில போட்டு வறுத்துருவீங்கல்ல.
என்னடா பேசுற என்ன பேசுற என்னடா பேசுறச்சா அங்க பிரதர் சொல்றான் கிழிச்சிருவேன் ரெண்டு கிழிச்சிருவேன் நீ ஆண்டவருக்கு தன்னுடைய மனவாட்டி சபையை குறித்து இவ்வளவு வைராக்கியம் இருக்காதோ தன்னுடைய மனைவியாகி ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்று அழைக்கப்படுகிற உன்னை குறித்து இத்தனை வைராக்கியம் இருக்காதோ நீ உலகத்தை நாடி உலக சிநேகத்தோடு கூட ஓடும் போது அவர் ஏங்க மாட்டேனா ஐயோ சோரம் போனாயே தேவ ஜனமே somehow today's revival is bringing you into the world rather than into God. இன்றைய எழுப்புதல் என்று சொல்லப்படுவதெல்லாம் உலகத்தை உள்ள கொண்டு வந்துட்டியா லைட் போட்டு புகை போட்டு தான் பாடணும் ஏமாந்து விடாதே வஞ்சிக்கப்பட்டு விடாதே சார்ந்து போய் விடாதே உலகமனை எதிர்க்கும் உலகமனை எதிர்க்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் சரி என் இயேசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும் இந்த இயேசு போதும் இந்த இயேசு போதும் இந்த இயேசு போதும் தெய்வ ஜனமே டுடே த வாய்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட்லினஸ் ரெண்டு காரியம் தான் உலகத்தில் இருக்கு ஒன்னு காட்லினஸ் வேர்ல்ட்லினஸ் ஒன்று லௌகீக வாழ்க்கை லௌகீக கவலை லௌகிக பிரகாரமான வாட்டம் லௌகிக பிரமாண ஓட்டம் லௌகிகத்தை குறித்த வஞ்சை இன்னொன்று தெய்வீகத்தை குறித்த வஞ்சை தெய்வீகனை போல மாற வேண்டும் என்கிற வஞ்சை துடிப்பு அதே நோக்கம் அதே ஏக்கம் அதே வஞ்சை இப்ப பாடுங்க இதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா பாடுங்க நம் வாழ்க்கையில வருஷத்துல ஒரு நாள் கூட இன்னொருத்தனு கூட போக விரும்பல இன்னொருத்தியோட கூட போக விரும்பல அப்படி நீ ஒப்பு கொடுத்த விசுவாசிகளாக பாட போயிடும் வாழ்க்கையில வருஷத்துல ஒரு நாள் கூட Lord, not a single day. Single day விட்டுருங்க ஒரு நாள் அல்ல ஒரு மணி நேரம் கூட இருக்க மாட்டேன் என் சிந்தையில என் எண்ணத்துல என் செயலில் இயேசு மாத்திரம் இந்த உலகம் என்னை அசைக்காது இந்த உலகத்தின் சாரம் அந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உப்பு எனக்குள்ள வராது அந்த உப்பு வராது அந்த மீனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர் என்னை பாதுகாக்க மாட்டாரோ என் ஆண்டவர் சொன்னார் என் ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அவைகளை போஷிக்கிற ஆண்டவர் சொன்னார் நான் உங்களுக்கு சொல்றேன் மீனை கவனித்து பார் அத்தனையாய் உப்பி தண்ணுக்குள்ளே இருந்தாலும் அதற்குள்ளே உப்பின் சாரம் ஏறவில்லை என்றால் என்னை பாதுகாக்க மாட்டாரோ இந்த உலகத்தின் எல்லா இழுப்புகளிலும் என்னை பாதுகாக்க மாட்டாரோ என்னை பாதுகாக்க மாட்டாரோ என்னை பாதுகாக்க மாட்டாரோ காக்கும் கரங்கள் எனக்கு உண்டு என்னை இந்த உலகத்தின் எல்லா மாறுபாடுகளுக்கும் உலகத்தின் கரை திரைகளுக்கும் என்னை காக்க வல்லவரும் நிறுத்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு எனக்கு உண்டு ரெண்டு கையும் உயர்த்தி பாடலாமா உலகமெல்லாம் மாயையா உன் அன்பு ஒன்றே போதும் ஐயா உலகமெல்லாம்